Yeah. 될까요? 하나, 둘, 셋. 여린이 일남. 관리한테가 빨리 남아 배를 맡 있는 바. என்ன எல்லாரும் படிக்கிறானுங்க குரல் காம்படிஷன் தானே சொன்னான் அதுக்கு படிச்சுட்டு வரணுமா என்ன இங்க வர்ற அனிமல்ஸ் எல்லாம் ஐபேட் வச்சிருக்கு இதுங்களை மீறி எப்படி யாழினிய பாக்குறது நீ என்ன இங்க காம்படிஷன்ல கலந்துக்கதா ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ரெக்கமெண்டேஷனா ஹலோ உன்னோட சித்தப்பா மாத்துவீங்களா சித்தப்பாவா நானே காம்படிட்டர் தான்டா அடச்ச கார்பரேட்டர் மாதிரி இருந்துட்டு காம்படிட்டரா பாட்டன் என்ன நக்கல ஏய் டோனன்யா டோக்கனா ஏய் டோக்கன் மைண்ட் வந்து இருக்காரு டேய் உன்ன நோட் பண்றா கோ ஹார்ட் ஓ மேன் இந்த கொலைக்காதீங்க காம்படிட்டர் உன்ன கூப்பிடல போறேன் சும்மா இருக்கான் இல்ல நம்ம பாக்கும் போது தான் உள்ள போயிரறா அதுக்கு நீ பாக்குற மாதிரி இருக்கணும்டா தம்பி பேர் என்ன விதிமுறைகள் தெரியுமா யாழினிய கல்யாணம் பண்ணிக்க என்னோட சம்மதம் வேணும்னா பத்து திருக்குறள் பிழை இல்லாம சொல்லணும் ரெண்டே வாய்ப்பு தான் முடியுமா சோ ஈஸி எங்க சொல்லு ஹோட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் புல் ஸ்டாப் ஐ செலக்டா சார் என்னடா இது திருக்குறள்ல ஹோட்டல் மாவாட்டல் வருதுன்னு அப்பே டவுட் பட்டு கேட்டேன் தமிழ் தான் டோன்ட் வரி பி ஹாப்பி உள்ள அமிச்சா மாமா ஐ மிஸ் யூ அகைன் வணக்கம் ஐயா போதும் சொல்லுப்பா சொல்லுதல் யாருக்கும் இல்லைய சொல்லுதல் யாருக்கும் இல்லைய அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூர் பஸ் கண்டக்டர் வேலை பாத்தியா தமிழா பேர் சார் தமிழ் வாத்தியாரா வச்சு கைகூடுறா வணக்கம் ஐயா பேரு பீட்ரு முதல் வாய்ப்பா ரெண்டாம் வாய்ப்பா வாய்ப்பாடுலாம் வரா சார் குரல் கரெக்டா வரும் பாக்குறீங்களா ஃபர்ஸ்ட் குரல் வாசல்ல யாழினிய கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15 அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தாண்டா சார் சார் அடுத்த குரல் கொஞ்சம் ரெஸ்பெக்டா என் இனிய தமிழ் மக்களை பொண்ணு யாழினிய பத்தி சொல்லணும்னா such a beautiful girl உலகத்துல ஒருவே நம்ப மாட்டேன் நீ தான் யாழினிக்கு ஃபாதர்னு சொன்னா பட் ஐ திங்க் அவட மதர் அவட பியூட்டிஃபுல் நினைக்கிறேன் எங்க அவங்க அது நமக்கு தேவையில்லை பட் யாழினிக்கு பெஸ்ட் பேர் ஒரு அழகான லைஃப் பார்ட்னர் ஐ ஆம் ப்ரவுட் டு சே தட் இஸ் பீட்டர் ஓகேடா முக்கா ஃபுளோல வந்துருச்சு சார் இந்த மாதிரி பல குரல் தெரியும் சார் பக்கி திருக்குறளை கேட்டா பல குரல்ல பேசிட்டு இருக்க திருக்குறளா அப்படின்னா